வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை, அது கூடவே பீன்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம். அதிலேயே ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன், சின்ன ஆனியன் போட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. புளி கொஞ்சமாக போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போது ரெண்டு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நம்ம வெயிட் போட்டுடலாம். ரெண்டு விசில் வரட்டும் அது. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. பருப்பு அரை வேக்காட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். நிறைய விசில்லாம் வைக்காதீங்க, ஒரே ஒரு விசில் வச்சா போதும், முருங்கைக்கீரை வெந்துடும். பாருங்கள், ஒரே விசிலில் வெந்துடுச்சு. இப்போ எடுத்து கடைஞ்சிடலாம். நம்ம கல்சட்டியில் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. அதுலேயே கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்குங்க. பூண்டு நல்லா செவந்ததும் எடுத்து கீரையில் கொட்டிடலாம். நம்ம பூண்டு செவந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து கீரையில் கொட்டியாச்சு. முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே வானலில் பீன்ஸ் பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு அரை கிலோ பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதிலேயே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதிலே போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். இது நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கலரி விட்டுட்டு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பீன்ஸு. சிம்பிளாக செய்யணும்னா இதை மாதிரி செஞ்சுக்கலாங்க பீன்ஸ் பொரியல் எப்படின்னு. இப்போ பீன்ஸை ஒரே தட்டில் எடுத்து வச்சுட்டு அதிலே தாளிப்பு கொடுத்துக்கலாம் பீன்ஸுக்கு.
கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கடலப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி விட்டு போட்டுக்குங்க. பூண்டு தட்டி போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். எல்லாம் நல்லா செவந்ததும் இந்த பீன்ஸ் எடுத்து அதிலே கொட்டிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ இந்த பீன்ஸ் எடுத்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. ஒரே தேங்காவை நல்லா பூ போல திருவி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கலரக்கூடாது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கீரை வித் பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.